ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரவா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக புட்டு அப்படின்னாலே நம்ம அரிசி மாவில் பண்ணுவோம், அது ரொம்ப பெரிய ப்ராசஸும் கூட. பட் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது அவசியம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ண ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கோம், திருகின தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கோம், அடுத்தது தண்ணி, கூடவே எண்ணெயும் உப்பும் எடுத்துட்டுருக்கோம். ஒரு சிட்டிக்காய் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஒரு பேனில் ஊற்றிட்டு நம்ம எண்ணெயும் உப்பும் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கிறோம். மீன் டைம் நம்ம எண்ணெய் விடாமல் உப்மாக்கு வறுக்கிற மாதிரி ரவாவை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம வறுத்த ரவாவை போட்டுட்டு இந்த கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம புட்டுக்கு மாவு பிசருவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசறிக்கோங்க. இதில் லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள், அப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், விட்டாக்க அப்படியே உதிரணும், அதுதான் இதுக்கான பதம். நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் மாவை. 10 மினிட்ஸுக்கு அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி போகாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக விட்டு கூட பிசறிக்கலாம் இந்த டைமில் கூட. இப்போ நம்ம அந்த புட்டு நாழி எடுத்துட்டுருக்கோம், அதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் வந்து நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி லேயர் பை லேயராக போட்டு நம்ம வந்து 15 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் இறக்கி வச்சுட்டு சர்க்கரையை அதில் கலந்து சாப்பிட்லாம். பட் நம்ம இப்போ வைக்கும்போது இது பிளெயின் புட்டு தான், ஸோ நம்ம இதில் சர்க்கரைலாம் நம்ம ஆட் பண்ணலை. வேக வச்சு எடுக்க போகிறோம் 15 மினிட்ஸுக்கு. இப்போ ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஸ்லோவாக பின்னாடி அந்த வில்லையை நீங்கள் ஒரு ஸ்பூனால் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி புட்டு நல்லா அழகாக வரும். ஸோ இப்போ வந்து லேயர் பை லேயராக இருக்குது பாருங்கள், தேங்காய் அதே மாதிரி ரவா அப்படின்ட்டு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நீங்கள் சர்க்கரையை வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். சன்னா மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க.